ஆவியானவரையுமே நாங்கள் வரவேற்கிறோம் அப்பா. புதிய நாளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். புதிய நாளிலும் நீர் கொடுத்த உம்முடைய வார்த்தைக்காய் நான் நன்றி செலுத்துகிறோம் இயேசப்பா. கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, சங்கீதம் 147:13 14 இந்த நாளிலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம் ஒவ்வொருவருக்கும் கொடுத்த ஆசீர்வாதத்தின் வேத சத்தியம், அவர் உன் வாசல்களின் தாழ்பால்களை பலப்படுத்தி உன்னிடத்தில் உள்ள உன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். அவர் உன் எல்லைகளை சமாதானம் உள்ளவைகளாக்கி உச்சிதமான கோதுமையினால் உன்னை திருப்தி ஆக்குகிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த நாளிலும் நமக்கு கொடுக்கும் ஆசீர்வாதத்தின் வேத சத்தியத்திற்காய் நன்றி சொல்லுவோமாக. ஆண்டவர் இந்த நாளிலும் வாசல்களின் தாழ்பால்களை பலப்படுத்துவேன் என்று சொல்கிறார். வாசல்களின் தாழ்பால்களை பலப்படுத்தும் பொழுது சத்ருவின் உட்புகுதல் இல்லாதபடிக்கு கர்த்தர் நம் வாசல்களை, நம் வீட்டை, நமக்கு உண்டான எல்லாவற்றையும் பலப்படுத்தி நம்மை பாதுகாத்துக் கொள்வேன் என்று வாக்கு பண்ணுகிறார். உன்னிடத்தில் உள்ள உன் பிள்ளைகளை ஆசீர்வதி வர் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். அப்போ உங்களிடத்தில் இன்னைக்கு இருக்கிற பிள்ளைகள், நம்மளுடைய பிள்ளைகள், நம்மளுடைய சந்ததிகளை கர்த்தர் என்ன பண்ணுவார், ஆசீர்வதிப்பேன் என்று வாக்கு பண்ணுகிறார். நம்மளுடைய எல்லைகளை சமாதானம் உள்ள வாக்கி இன்னைக்கு குடும்பத்தில் எல்லா சூழ்நிலையிலும் சமாதானத்தை தருவேன் என்று வாக்கு பண்ணுகிறார். ஒருவேளை குடும்பத்தில் சமாதான குறைவுகள் இருக்கலாம், ஒருவேளை மனவேதனைகள் இருக்கலாம், குடும்பத்தில் பிரிவினைகள் காணப்படலாம். ஆனால் ஆண்டவர் இன்னைக்கு சொல்கிறாரு, உன் எல்லைகளை எனது சமாதானம் உள்ளவை ஆக்கி. நம்ம குடும்பத்தின் எல்லைகள், நம் வாழ்க்கையின் எல்லைகள், நம் பிள்ளைகளை சுற்றிலுமாக இருக்கிற எல்லைகள் எல்லாவற்றிலும் கர்த்தர் சமாதானத்தை தருவேன் என்று வாக்கு பண்ணுகிறார். உச்சிதமான கோதுமையினால் உன்னை திருப்தி ஆக்குகிறவர் என்று சொல்லி வேதத்தில் பார்க்கிறோம். அப்போது இன்னைக்கு நம்மளை திருப்தி ஆக்குற தேவன் நம்மளுடைய வாழ்க்கையில் எந்த ஒருவேளை சூழ்நிலைகள் நமக்கு வேறுமாதாக இருக்கலாம், நம்மளுடைய இருதயம் நம்ம காயப்பட்டதாக இருக்கலாம், நம்மளுடைய ஆத்மா வெறுமையாக இருக்கலாம், நம்மளுடைய கண்களில் கண்ணீர் நிறைந்ததாக இருக்கலாம். ஆனால் கர்த்தர் இன்னைக்கு என்ன சொல்கிறாரு, உச்சிதமான கோதுமையினால் உன்னை திருப்தி ஆக்குறது. எல்லா ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தையும் பூமிக்குரிய ஆசீர்வாதமும் உலக பிரகாரமான ஆசீர்வாதமும் சரீர பிரகாரமான ஆசீர்வாதத்தை கொடுத்து உங்களை திருப்தி ஆக்குவேன் என்று சொல்கிறார் கர்த்தர். இன்னைக்கு திருப்தி ஆக்குற தேவன் எல்லா கண்ணீரையும் மாற்றி சந்தோஷத்தை கொடுத்து திருப்தி ஆக்குற தேவன். உங்கள் விண்ணப்பங்கள் வேண்டுதல்களுக்கு எல்லாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இன்னைக்கு பதில் கொடுத்து உங்களை திருப்தி ஆக்க போகிற தேவன். அவர் உச்சிதமான கோதுமையினாலும் கண்மலை தேனினாலும் திருப்தி ஆக்குற தேவன். உங்களை திருப்தி ஆக்குவேன் என்று வாக்கு பண்ணிட்டார். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவர் இந்த நாளிலும் வாசலின் தாழ்பால்களை பலப்படுத்துவேன், பாதுகாப்பேன் என்றார். பிள்ளைகளை ஆசீர்வதிப்பேன் என்றார். எல்லைகளை சமாதானம் உள்ளதாக்கி தருவேன், திருப்தி ஆக்குவேன் இருக்கார். இந்த வாக்குத்த வசனத்தை நீங்கள் தியானியுங்கள், அற்புதத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். எல்லா துதிகன மகிமையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே செலுத்துகிறேன். ஆமேன்.